ஸோ ஃபைனலி கடைசியாக நம்ம வந்து டேர்டெவிலோட கடைசி இஷ்யூவில் வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த இஷ்யூவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்த போன வாரத்தில் வந்த நிறைய வீடியோ பார்க்கும்போது எல்லாமே அதில் இருக்கிற டைலாக்ஸாக ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ஸ்டோரியை சொல்ல போகிறேன். டைலாக்லாம் ரொம்ப எடுக்காமல் சும்மா அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, எப்படி வின் ஆனாங்க அப்படிங்கிறது தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீனில் ஒரு சின்ன சாங் டீஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய பல நாள் கனவு. ஸோ அந்த கனவு என்னென்னா ஒரு காமிக்கு எப்படியாவது அந்த காமிக்கு நான் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே அதை எடுத்து வச்சிருந்தேன். பட் என்னால் பண்ண முடியல. பட் இப்போதைக்கு அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்குன்னு சொல்லலாம். இன்னும் 1 வாரம் இல்லை 2 வாரத்தில் அந்த காமிக்கை நீங்களும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். 1 வாரம் என்ன, இந்த வாரத்திலே பார்த்தாலும் பார்த்துருவோம் நினைக்கேன். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லா அவெஞ்சர்ஸுமே இருக்கிற எல்லாருமே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா தண்டர்போல் டீமுக்கு எதிராக அவங்க நிற்கிறது மட்டும் இல்லாமல் சில சூப்பர் ஹீரோஸ் இவங்களுக்கு எதிராகவும் நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் யார், அந்த பர்பிள் மேன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம லாயர் ஃப்ரெண்டான மேட் மோடாக்கோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மைக் இறந்துட்டான், கிங் பிங் தான் கொன்னான், அந்த ஃபிஸ்க்கு தான் கொன்னா, என் கண்ணு முன்னாடி தான் கொன்னா, நான் பார்த்தேன் அவனை அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லும் போது இவர் கோவமாக இங்கேருந்து கிளம்புறாரு. பட் இங்கே கைமீறி போனாலுமே இவங்க எல்லாருமே தடுத்துக்கிட்டு எவ்வளோத்துக்கு இவங்களால தடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு தடுத்துக்கிட்டு நிற்காங்க. ஆனால் பர்பிள் மேன் ஆர்மி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற மக்களையும் கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு தாக்குறதுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் ஃபிஸ்க் அவரோட வீட்டுக்கு போகும்போது ரத்தமாக இருக்குது. அதை பார்த்து அவங்களோட ஒய்ஃப் மேரி, ஹே என்னாச்சுடா அப்படிங்கும் போது, ஹே இது என்னோடது இல்லை, இது டேர்டெவில், இதுக்கு மேலே அவன் இருக்க போகிறதில்ல மேரி, அவன் முடிஞ்சு போயிட்டான், நம்ம இப்போதைக்கு ஜாலியாக நம்மளோட வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்னு நினச்சோமோ அப்படியே வாழுவோம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே காரில் ஏறுறாங்க. யாரையுமே ஏமாத்த வேண்டாம், இப்போதைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பும் போது தான் முன்னாடி எலக்ட்ராங்கிற டேர்டெவில் வராங்க. சொல்லப்போனோன்னா எலக்ட்ராவும் இப்போ ஒரு டேர்டெவில் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க பாஞ்சு வர்றது மட்டும் இல்லாமல் காரை நொறுக்கி, சொல்லப்போனோன்னா கார் கண்ணாடியை உடச்சிட்டு உள்ள போய் கிங்பினோட கையை கிழிச்சு வெளியே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்டாகவே மாறிடுது. இதுக்கப்புறம் கிங்பிங் ரொம்ப கோவத்தோட வெளியே வரும்போது மட்டும்தான் இன்னொரு குரல் கேட்க ஆரம்பிக்குது எலக்ட்ராவுக்கு. ஹே ஹே எலக்ட்ரா, என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற ஒரு குரல். அது மட்டும் இல்லாமல் அங்கே பார்க்கும்போது தான் ஃபிஸ்கு ஒரு அதிர்ச்சி படுறாரு. டேர்டெவில் இறந்துட்டான், இல்லை டேர்டெவில் நான் கொன்னுட்டேன், ஆனால் இவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற அந்த கோபத்திலேயே இங்கே ரெண்டு பேருமே சண்டைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்டோ ஆக்டேவியஸ் வந்து, நீ யார் கைக்குமே ஒரு பொம்மை மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கும் போது அயன்மான் உள்ளே போந்து அவரோட சக்தியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், ஹே ஒன்றை மாதிரி யாருமே இருக்க முடியுமா, ஏதாவது ஜீனியஸ் இருக்க முடியுமா, ஆனால் நீ எப்போவுமே என்னோடய ஆர்மர் மாதிரி எதுவுமே உருவாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி சிறையில் வைக்கப்பட்ட எல்லா சூப்பர் ஹீரோஸுமே வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள எல்லா சூப்பர் ஹீரோஸ் கூட இணைஞ்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லா ஹீரோஸும் ஒற்றுமையாக சேர்ந்து எப்படி இருக்குன்னா ஒரு அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி எண்ட் கேமில் பார்த்தோங்க அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போதைக்கு தண்டர்போல்ட்டில் இருக்கிற மெம்பரை முதற்கொண்டு அந்த பர்பிள் மேன் பிடிச்சி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் பர்பிள் மேனோட பையன் ஜேக்கப் உள்ள பூந்து எங்க அப்பாவை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானே, சோ அவனும் அவங்க அப்பாவை சொல்லப்போனா நான் அந்த பர்பிள் மேனை தேடி போக ஆரம்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் கிங் பிங் வேற லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. கிங் பிங் அடிக்க நம்ம டேர்டெவில் வாங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போதைக்கு இங்கே இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கிங் பிங் வந்து அவரோட கனவு, சொல்லப்போனோன்னா டேர்டெவில் மேத் மோடாக் அப்படிங்கிற கனவில் ரொம்ப ஆழ்ந்து போனதுனால டேர்டெவிலை கொல்லணும்னு நினச்சிருக்காரு. இப்போதைக்கு டேர்டெவிலை கொன்னாதான் என்னோட நினைவுலேருந்து நீ போவேன், நான் நிம்மதியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி, நான் நிம்மதியாக ஜாலியாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிங் பிங்காக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த குட்டி பையனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. சொல்லப்போனோன்னா இவன் மட்டும் இல்லை, இவனுக்கு நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்திருக்காங்க. அவங்களோட பவர் எல்லாத்தையுமே ஒன்றா ஒன்றுறிஞ்சு எல்லாத்தையுமே தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவனாக இவன் இருந்திருக்கான். சொல்லப்போனோன்னா அவங்க அப்பா அப்படி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அந்த பவரை எடுக்கும் போது அவங்க இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பையனையும் அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் வராரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் கிங் பிங் வேறு லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனோன்னா நம்மளோட மேத் மோடாக்கே அடிச்சு கீழே தள்ளி போட்டுறாரு. ஆனால் பேத் மோடாக்கு வந்து அவரோட அந்த ஸ்டிக், அந்த பர்பிள் மேன் கொடுத்த அந்த பர்பிள் டைமண்ட் ஜெம் உள்ள அந்த ஸ்டிக் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷனை பிரித்து எடுக்க நினைக்கிறாரு. அது மூலமாக ஒரே விஷயம் தான்,
கிங் பிங்கும் அந்த பர்பிள் மேனோட கனெக்ஷன்லேருந்து எடுக்கணும்னா அந்த இதை உடைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கிங் பிங்கோட மண்டையிலேயே அடித்து உடைக்கிறாரு அந்த விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் நம்ம லூக்கஸ் கேஜ் வந்து அந்த சின்ன பையன் ஜேக்கப் கிட்டே வந்து ஹே நீ ஒன்றும் இல்லை உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கும் போது இந்த பக்கம் காட்டுறாங்க, ரெண்டு பேரும் வேறு மாதிரி சண்டை போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட பையனை கொல்றதுக்கே மிஸ்டர் கேஜ் ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ தான் பண்ண போகிறேன் நான் உனக்கு கண்ட்ரோல் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே மாற்றி பண்ணும்போது கடைசியில் ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. சொல்லப்போனால் மேட் மோடாக் தன்னோட தம்பி இறந்ததுக்கப்புறம் தன்னோட தம்பிக்காக பழி வாங்கணும்னு சொல்லி அந்த கத்தி எடுத்து கொல்ல போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்மளோட லூக்கஸ் கேஜ் இந்த பையனை கொன்றுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்கும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சொல்லப்போனால் எலக்ட்ரா வர்றது மட்டும் இல்லாமல் நான் உன்னை தடுக்க போகிறது இல்லை, ஏன்னா நீ நானே பல பேரை கொண்டிருக்கேன், ஆனால் நீ இப்போ பண்ண போகிறது எல்லாம் உண்மையில் ஒரு மறைமுகமாக இருந்த ஷேடோவில் இருந்த நீ ஒரு கொலகாரனாக தான் இருந்தியா, இந்த சிம்பிள் டிடி அப்படிங்கிற அந்த சிம்பிளுக்கு என்ன முடிவு, நீ என்ன நினச்சி இதை எடுத்த அப்படிங்கிறத நீ உணர்ந்துக்கோ அப்படிங்கும் போது தான் ரெண்டு பேருமே அந்த விஷயத்தை கைவிட்டு தள்ளுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லூக்கஸ் கேஜ் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அந்த பையனும் அவரோட கண்ட்ரோலை கொண்டு வந்து அவங்க அப்பாவை டிஃபீட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் டேர்டெவில் கிங் பிங்கை கொல்றதை விட்டுப்பட்டு தன்னோட தம்பிக்கா இறந்து போன அந்த பழியை எப்படியாவது தீக்கணும்னு நினச்சாரு, அந்த விஷயத்தையும் மறக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்க, இருக்கிற தண்டர்போல்ட்டில் இருக்கிற எல்லா மெம்பருமே கைது பண்ணப்பட்டாலுமே சில பேர் ஓட நினைப்பாங்களே அவங்களையும் கைது பண்ணுறாங்க. சூப்பர் ஹீரோஸ்னா நம்ம ஒவ்வொரு ஹீரோஸும் அது மட்டும் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு டேமேஜ் ஆகியிருந்தாலுமே இப்போதைக்கு புது மேயராக நம்ம லூக்கஸ் கேஜ் வராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பதவி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதவியாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப்போட சகோதர சகோதரிகள் இன்னும் கொஞ்சம் பேர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்க் அரெஸ்ட் ஆனதுனால தான் இப்போதைக்கு புது மேயராக யாருமே எதிர்த்து நிற்கலை, நீங்கள் தான் மேயராக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயமும் அவருக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஸ்கோட கைதை பார்த்தோம், சொல்லப்போனால் அரெஸ்டாகி போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்த ஒரு சோல்ஜர் நான் நினச்சி கூட பார்க்கல, ஒரு மேயரை நான் இப்போதைக்கு கைது பண்ணிட்டேன், ஆனால் இப்போதைக்கு நான் அதெல்லாம் பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லி மாஸ்க் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது புச், சொல்லப்போனால் அவரோட மூத்த பையன் புச், அவர் தான் இங்கேருந்து கூட்டு போகிறது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் ஆஃபீஸ் கூட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்க்கை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபிஸ்க்கு கிட்டே ரெண்டு பேர் டீலிங் பேசுகிறாங்க. சொல்லப்போனால் இவங்க ரெண்டு பேரை நம்ம முன்னாடியே டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு கீழே தான் வேலை பார்க்க போகிறீங்க ஃபிஸ்க், ஆனால் ஃபிஸ்க் ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன், நாங்கள் தான் உங்களை மேயர் சீட்டில் உட்கார வச்சோம், பட் இப்போதைக்கு எங்களுக்கு இன்னொரு யோசனை வந்திருக்கு, நீங்கள் ஒரு பிரசிடெண்ட்டாக மாறினா நல்லாயிருக்கும், ஆனால் பிரசிடெண்ட் ஆனாலுமே நீங்கள் சொல்கிற அந்த பொலிட்டிக்கல் ஸ்டஃப்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது, அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு கீழே வந்துடுங்க, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும் ஒரு பிரசிடெண்ட்டாக, நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி கை கொடுக்க போகும்போது தான் நம்ம ஃபிஸ்க்கு பழைய ஞாபகங்கள் வருது. தன்னோட பையன் ரிச்சர்டு ஒரு பிரசிடெண்ட்டாக இந்த வேர்ல்டை கண்ட்ரியாக எடுத்திருந்தாலுமே உண்மையில் கிங் பிங் யார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் உண்மையில் உண்மையான கிங் பிங் உண்மையில் யார் அப்படிங்கிறத நான் காட்டியாகணும் அப்படின்னு சொல்லி அவரோட பவரை காட்டுறாரு. எப்போவுமே ஃபிஸ்க் யாருக்குமே தலை வழங்க மாட்டான், ஏன்னா அந்த டெவிலையே அடித்து நொறுக்க நினச்சவன்னா இதுக்கு மேலே நான் இது இந்த ஒரு விஷயத்துக்கெலாம் நான் எதிர்பார்க்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே இருக்கிற எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட பையனை பார்த்து கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீனும் ஒரு ஃபிஸ்க்கு தான், கண்டிப்பாக நீ ஒரு ஃபிஸ்க் மகனே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதைக்கு நீ வந்து என்னை கொண்டுட்ட, நான் இந்த சிட்டியை அட்டாக் பண்ணேன், அது மட்டும் உனக்கு அந்த சிம்மாசனம் ஞாபகம் இருக்கா, எப்போவுமே உன்னோட வாரிஸ்க்கு அதுதான் போகும் அந்த ஸ்டோரி ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அந்த கிங் பிங் கனவு போயிருந்தாலுமே தனக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த மேத் மோடாக், சொல்லப்போனால் நான் மேத் மோடாக் அதோட சகோதரர் மைக் மோடாக் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு வாரங்களுக்கு பிறகு எல்லாமே நிம்மதியாக இருக்க, மக்கள் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளோட மேத் மோடாக் என்ன பண்ணுறாருன்னா, மைக் மோடாக்கோட அந்த ஃபினரல் சொல்லுவாங்கள்ல, அந்த புதைப்பாங்கல்ல, அதுக்கு எல்லா ஹீரோஸுமே உண்மையில் இவர் தான் மேத் மோடாக் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு வேஷத்தில் இந்த ஒரு எபிசோடை முடிச்சிருப்பாங்க. பட் இப்போதைக்கு மேத் மோடாக் உண்மையிலே இறக்கலை, அவரோட இறப்பை நம்மளுக்கு பொய்யாக காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முடிச்சிருக்காங்க. பொய்யாக காட்டினது வந்து மைக் மோடாக்கோட உடம்பு வச்சு, இதுதான் மேத் மோடாக் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் கிங் பிங் அவரோட ஜாலியான வாழ்க்கையை ஒரு போட்டில் போகிறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சரி, இவ்வளோதான் இந்த வீடியோ, சொல்லப்போனால் இவ்வளோதான் முடிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன், ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கும், இன்னொன்று லூசிஃபர் மார்னிங் ஸ்டார். நரகத்தின் கடவுள் பூமியில் இதை
If that is a sound like jin jin jin. I like to make another muse instrument like this sound so minutely. I want to clearly attach like a chorus like and the beats like and the chorus are like Nayagan meendum varar yettu thikkum bayam thane Nayagan meendum varar yettu thikkum bayam thane. As a finally I got a result music song like I think the voice are dull, so add some. So thank you for watching. Please put a like for effort.